www.cinemanew.in. திருச்சியில் தில்லை நகர் பகுதியில் வசித்து வருபவர் ரியல் எஸ்டேட் அதிபர் கணபதி. இவருடைய மனைவி ஜெனி. இவர் அதே பகுதியில் ரியல் எஸ்டேட் அலுவலகம் வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு ஜெனி வீட்டில் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதனை பார்த்த கணபதி தனியார் மருத்துவமனைக்கு ஜெனியை காரில் அழைத்து சென்றுள்ளார். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பிறகு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு கூறினர். ஆனால் கணபதி தனது சொந்த ஊருக்கு ஜனனியின் உடலை எடுத்து சென்றார். போலீசாருக்கு தெரியாமல் தன் மனைவியின் உடலை எரிக்க முயன்றுள்ளார். இதனிடையில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த கணபதி தலைமறைவாகிவிட்டார். இதையடுத்து ஜனனியின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் தன் மகளை வரதட்சணை கேட்டு கணபதியும் அவரது குடும்பத்தாரும் கொடுமைப்படுத்தினர். மேலும் அவர்கள்தான் என் மகளை கொலை செய்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தலைமறைவான கணபதியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.